தி சாய் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் எப்படி எல்லா பேதங்களையும் கடந்தவரோ அது போலவே அவருடைய அம்சமாக இந்த பூமியில அப்பப்ப தோணக்கூடிய ஞானிகளும் மகான்களும் மனிதர் விலங்கு அப்படின்ற பேதம் இல்லாம எல்லா உயிர்கள் மேலையும் அன்பு வச்சிருக்காங்க. அந்த வகையில ஷீரடி மகானாகிய ஸ்ரீ சாய்பாபா ஒரு விலங்குக்கு மோட்சம் அளித்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அந்த காலத்துல பம்பாயில பாத்துட்டீங்க அப்படின்னா புகழ்பெற்ற சர்க்கஸ் நிறுவனம் ஒண்ணு இருந்தது. காலப்போக்கில் அந்த நிறுவனம் நஷ்டத்திலேயே இயங்குச்சு. நஷ்டத்திலேயே இயங்கிட்டு இருந்தனால அவங்க கிட்ட இருந்த விலங்குகளை எல்லாம் ஒரு மிருக காட்சி சாலைக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட பல வருஷங்களா இருந்த புலி ஒன்று மட்டும் முதுமை அடைஞ்சு தன்னுடைய இறுதி நாட்களை எண்ணிட்டு இருந்தது. அது மேல பிரியம் கொண்டிருந்த அந்த நிறுவனத்தினர் அதை மட்டும் விலங்குகள் காட்சி சாலைக்கு கொடுக்காம தங்களோடையே வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த புலி படும் வேதனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு யோசிச்சப்போ யாரோ ஒருத்தர் ஷீரடியில வசிக்கக்கூடிய சாய்பாபா கிட்ட இந்த புலியை கொண்டு போனா அவர் ஏதாவது ஒரு வகையில இந்த விலங்குக்கு உதவ நேரிடும் அப்படின்னு ஒரு யோசனை சொல்றாங்க. இந்த யோசனைய அங்கிருந்த எல்லோரும் கேட்டுட்டு அந்த புளிய ஒரு இரும்பு கூண்டில் வச்சு ஒரு வண்டியில ஏத்தி நேரா ஷீரடிக்கு ஸ்ரீ சாய்பாபா வாழ்ந்த மசூதிக்கு முன்னாடி கொண்டு போறாங்க. உடனே அந்த சர்க்கஸ் ஊழியர்கள்ல ஒருத்தர் அந்த மசூதிக்குள்ள போய் ஸ்ரீ சாய்பாபா கிட்ட இந்த விவரங்களை சொல்றாரு. இதை கேட்டு மசூதிக்கு வெளியே வந்த சாய்பாபா கூண்ல இருந்த அந்த வயதான புளிய கருணையோட பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த சர்க்கஸ் ஊழியர்கள் கிட்ட அந்த கூண்டுடைய கதவை திறக்கும்படியும் புளிய வெளியே விடவும் சொல்றாரு. என்னதான் அந்த விலங்கு வயதானதா இருந்தாலும் அது ஒரு புலி அப்படின்றனால அங்கிருந்த எல்லோருமே பாபா சொன்னதை கேட்டு பயப்படுறாங்க. அப்போ பாபா தன் மீது நம்பிக்கை வச்சு தான் சொன்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னபடியே அந்த ஊழியர்களும் அந்த புலிய கூண்டின் கதவை திறந்து விடுறாங்க. அப்போ அந்த கூண்டுல இருந்து வெளியே வந்த அந்த புலி மிகவும் மெதுவா நடந்து சாய்பாபா பக்கத்துல போய் நிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பாபாவின் காலடி பக்கத்திலேயே படுத்து அந்த புலி தன்னுடைய உயிரை விட்டுருச்சு. இந்த காட்சியை சுத்தி இருந்த மக்கள் எல்லோரும் அதிசயமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் சாய்பாபா இந்த புலி இறைவனின் புண்ணிய பூமியான இந்த ஷீரடியில உயிர் விட்டதால அது மோட்சம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு. விலங்குக்கும் பரிவு காட்டும் பாபாவின் கருணையை ஷீரடி மக்கள் அனைவரும் அன்று போற்றினர். ஓம் சாய்ராம்.